சென்னையை மையமாக வைத்து 150 கிலோமீட்டர் வரை வானிலையை துல்லியமாக கணிக்கும் நவீன எக்ஸ்பேண்ட் ரேடார் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. மேகங்களின் நீர்த்துளி அளவை சரியாக கணக்கிட்டு கனமழை குறித்த எச்சரிக்கையை முன்கூட்டியே தெரிவிப்பது இதன் சிறப்பாகும். கடந்த டிசம்பர் 30 சென்னையிலும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையை வானிலை நிபுணர்கள் முன்கூட்டியே கணிக்க தவறினர் என்பது புகார். அன்றைய தினத்தில் சென்னையில் சில இடங்களில் 24 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியது. இது 2015 டிசம்பர் பெருவெள்ளத்துக்கு பிறகு சென்னையில் பெய்த அதிக மழையாக கருதப்படுகிறது. இதையடுத்து சென்னையில் உள்ள வானிலை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் ஒன்றிய அரசின் சார்பில் புதிதாக எக்ஸ்பேண்ட் வகை டாப்ளர் ரேடார் ஒன்று நிறுவப்பட்டு இருந்தது. அது பொங்கல் முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதனை டெல்லியில் இருந்தபடியே காணொலி வாயிலாக ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் திறந்து வைத்தார். தமிழகத்திற்கான வானிலை நிலவரத்தை தெரிவிக்க சென்னை துறைமுகம் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா ஆகிய இடங்களில் ஏற்கனவே 2 எஸ்பேண்ட் ரேடார்கள் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றை விட நவீன அம்சங்களை கொண்டது 3வதாக நிறுவப்பட்டுள்ள எக்ஸ்பேண்ட் டாப்ளர் ரேடார். சென்னையை மையமாக கொண்டு 150 கிலோமீட்டர் தொலைவு வரை நிகழ்கால வானிலையை துல்லியமாக கணிக்க முடியும் என்கிறார் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்தர். புது வகை ரேடார் என்பது டூயல் போலரைஸ்டு ரேடார் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. இது முதன்முதலாக தமிழகத்திலே இதுதான் முதல் ரேடாராகும். இந்த வகையில் இருக்கின்ற ரேடார்கள் இப்பொழுது ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் சென்னை காரைக்கால் ஆகிய இடங்களில் வந்து எஸ்பேண்ட் ரேடார்கள் இருக்கிறது. இது எக்ஸ்பேண்ட் வகை ரேடார். இந்த ரேடாரோடு சேர்த்து ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் சென்னையில் இருக்கின்ற ரேடார்களும் இணைந்து 3 ரேடார்களாக சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பகுதிகளில் நிகழ்கால வானிலையை மிக முக்கியமாக உதவிகரமாக இருக்கக்கூடும். இந்த ரேடார் எக்ஸ்பேண்ட் ரேடாரை மையமாக கொண்டு 150 கிலோமீட்டர் தொலைவு வரை நாம் வந்து நிகழ்கால வானிலை கணிக்க முடியும். சென்னையில் வந்து இப்போ நமக்கு வந்து எஸ்பேண்ட் ரேடார் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் ரேடார், இது மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ரேடார். சென்னையில் வந்து போர்ட் ட்ரஸ்ட்டில் நம்ம துறைமுக பகுதியில் வந்து எஸ்பேண்ட் ரேடார் இருக்கிறது. அதை தவிர ஸ்ரீஹரிகோட்டத்தில் பக்கத்தில் இருக்கின்ற இதில் வந்து அங்கே ஒரு ரேடார் இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தால் மழையின் அடர்த்தியை முன்கூட்டியே சரியாக கணித்து தெரிவிக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு தீர்வாக எக்ஸ்பேண்ட் டாப்ளர் ரேடார் இருக்கும் என இந்திய வானிலைத்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். மேகங்களின் நீர்த்துளி அளவை சரியாக கணிக்கும் ஆற்றல் புதிய ரேடாருக்கு இருப்பதால் கனமழை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.